எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக போயின்னு இருக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு பயந்துட்டேன், வந்தோடனே எங்கள் அம்மா கூட்டினு வந்தாங்க. போயிட்டு இன்ஜெக்ஷன் போடுவாங்க அப்படின்னு நினச்சி பயந்துட்டேன் நான். அப்புறம் பார்த்தா டெஸ்ட் மட்டும் எடுத்து போயிருக்காங்க. இது 6 ஹவர்க்குள்ளே வந்துட்டிங்கன்னா ரிசல்ட் வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க. அது நாளைக்கு வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. நாளைக்கு வந்தோடனே ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கிறேன், பாசிட்டிவாக நெகட்டிவ் அப்படின்றது காமிக்கிறேன். மட்டும் இல்லாமல் இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா இன்ஜெக்ஷன் போடுறதே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கொரோனாவோட கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம், அதாவது கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நானே நினச்சிருந்தேன் சும்மா தான் இருக்குது, அதாவது ஏமாத்துறாங்க அந்த மாதிரி சொல்ல நினச்சிருந்தேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஆனால் இது இப்போது போகிற ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போயின்னு இருக்காது. ரொம்ப பயமுத்துற மாதிரியே போயின்னு இருக்குது. இப்போ ரொம்ப நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் லாக்டவுன் கண்டிப்பாக போட்டுருவாங்க, கண்டிப்பாக போட்டு ஆகணும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வெளியே சொல்ல, நானே இப்போது அடுத்த வீடியோ எடுக்க வெளியே தான் போகிறேன். வீடியோ எடுக்க வெளியே போனாலும் கொஞ்சம் சேஃபாக இருக்க ட்ரை பண்ணுவேன். அதாவது இந்தமாதிரி சானிடைசர் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கடைப்பிடித்து ஆகணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம உயிர் நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த கோவிட் ஊசி போடும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது நோய் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா போன நேரத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டான் கோவிட் ஊசி போட்டு. ஏதோ ஒரு நோய் இருந்திருக்கு போல அவனுக்கு, அதெல்லாம் கேட்காமல் போட்டிருக்காங்க போல. நம்மளுக்கு இறந்து போயிட்டாங்க பையன். சரி, இதுமாதிரி இன்மேட் வந்து கோவிட் ஊசி போடுறதா இருந்தால், கோவிட் வேக்சின் போடுறதா இருந்தால் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி நோய் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லிவிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க எதாவது பண்ணுவாங்க. ஓகேவா, எல்லாம் வந்து வீட்டில் சேஃபாக இருங்க. இது வந்து இப்போது சின்னதாக வீடியோ போட்டேன், நான் அந்த வீடியோ வேணால் போய் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு அந்த கிளிப் வந்து ஆட் பண்ண, எனக்கு டெஸ்ட் பண்ணாங்களே அந்த கிளிப் வந்து ஆட் பண்ணால் ரொம்பலாம் வலிக்கலாம் இல்லை. ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப உள்ளே குத்தி எடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. எடுத்தாங்க, உள்ளோட்டாங்க, எடுத்தாங்க, அவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இது வந்து எல்லோரும் சேஃபாக இருக்கணும் அப்படின்றது அந்த வீடியோ. பாய். எவ்வளோ ஈஸி பத்தியா? முடிஞ்சு போச்சா? இதே மாதிரி வீட்லயே வந்து கொரோனா ஊசி போட்டு விட்டுருக்குமா?